பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா ஏன்கா இப்படி பண்ற? மாமா அவங்கள விடுங்க, அவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. மலர், ஹேமா இப்படி அடம் பிடிக்கிற, அர்ஜுனை பத்தியே யோசிச்சு என் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்னு என்ன பத்தி யோசிக்கிறியே? பொண்ணை பத்தியும் கொஞ்சம் யோசிமா. பார்வதி தான் சொல்றால, கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு மலர். பார்வதி குடு. இந்தாங்க உக்காருவா. சாப்பிடு. மலர், என்ன கண்ணெல்லாம் கலங்குது? ஏன் கண் கலங்குற? அது ஒண்ணும் இல்ல மேடம், என் தங்கச்சிக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ அம்மா கையால சாப்பிட்டதே இல்ல. இப்ப நீங்க அன்பா கண்டிப்போட அதட்டி அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்கல்ல, அந்த சந்தோஷத்துலதான் அவ கண் கலங்குறா. என்ன மலர், நான் சொன்னது சரிதானே? இதுல என்னமா இருக்கு? நானும் உனக்கு அம்மா மாதிரி தானம்மா. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நானும் இவரும் உன்னை எங்க பொண்ணு மாதிரின்னு வெறும் வார்த்தைக்காக சொல்லல மலர், மனப்பூர்வமா தான் நாங்க சொன்னோம். ஆமா, அந்த பிறந்த நாள்ல தான் இவ்ளோ பிரச்சனையும் வந்தது. என்ன பேசிட்டு இருக்க நீ? அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இவ பிறந்த நாள கொண்டாடுறேன்னு போகாம எல்லாரும் வீட்லயே இருந்திருந்தா இந்நேரம் என் தம்பி அர்ஜுனுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காம இந்த வீடே நிம்மதியா இருந்திருக்கும். அம்மா கிட்ட இருந்து அர்ஜுனை பிரிச்சுட்டு இப்போ அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு ஃபீலிங் வேற. துர்கா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நடந்த பிரச்சனைக்கும் மலருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நீ கொஞ்சம் கூட பார்த்து பேச மாட்டியா? அவளை விடுங்க மாமா, மூளைங்கிறது ஏதாவது ஒரு மூளையில இருந்தாலாவது கொஞ்சம் யோசிக்கிற அறிவு இருக்கு. உங்களுக்கு தான் அது சுத்தமா இல்லையே. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் ஏமல கோவப்படுறீங்க? துர்கா, கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? ஒரு பெத்த தாயா அர்ஜுன பிரிஞ்சு நான் எவ்வளவு வருத்தப்படுறேனோ, அதே அளவுக்கு கட்டின புருஷனை பிரிஞ்சு மலரும் வருத்தப்பட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்காம நீ அவள குத்த சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அர்ஜுன வெளியில எடுக்க முடியலையேன்னு நாம இங்க வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனா மலர், அர்ஜுன வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு மலரும் யமுனாவும் இல்லன்னா அர்ஜுன வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைச்சிருக்காது. ஒரு பெத்தவளா
கருவறையிலிருந்து என் பிள்ளைய வெளியில கொண்டு வரதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ போராடினேனோ, அதே அளவுக்கு அர்ஜுன ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு இவ போராடிட்டு இருக்கா. எதுவும் தெரியலனா பேசாம நில்லு, புரியுதா? இப்படி மனசு நோகுற மாதிரி பேசி கஷ்டப்படுத்தாத. மலர், நீ சாப்பிடுமா? சாப்பிடு. அவ பேச்சு எல்லாம் நீ கேட்காத, நீ சாப்பிடு.